திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரி துவங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தார். அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 12 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினர். மேலும் 21 முடிவற்ற திட்ட பணிகளுக்கான கல்வெட்டுகளை துவக்கி வைத்ததோடு கால்நடை தோட்டக்கலை உள்ளிட்ட 7 துறைகள் மூலம் 7528 பயனாளிகளுக்கு 14,94,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் சந்தித்த அவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு குறைந்து வருவதாக தெரிவித்தார். மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் கலைக்கல்லூரி துவங்குவது பற்றி பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மாவட்டத்தில் 2020-21 ஆண்டிற்கான குடிமராமத்து பணிகளில் 82% முடிவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் படிப்படியா நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அம்மா இருக்கும் போதே 76 கல்லூரிக்கு மேல கொடுத்தோம். நாங்க 66 கொடுத்தாங்க, 41 கொடுத்தேன். இது மாதிரி இப்போ இந்த வருஷம் கூட 7 கொடுத்துருக்கிறோம். வருகின்ற ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கின்ற அரசு கல்லூரி ஒதுக்கீடு செய்யப்படும். அப்பொழுது நிதிநிலைக்கு ஏற்ப அரசு பரிசீலிக்கும். காய்ச்சல் முகாமில் கலந்து கொண்டவருடைய நம்பிய நபர்களுடைய எண்ணிக்கை 112,793 பேர் இன்றைக்கு கலந்து கொண்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று வரை இன்றைக்கு இந்த முகாம் மூலமாக இன்றைக்கு பல பேர் இந்த நோய் அறிகுறி தென்பட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் குணப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அதேபோல் இன்றைக்கு இப்படி பல நடவடிக்கை எடுத்ததின் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவல் இன்றைக்கு படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். முன்னதாக விழாவில் கலந்து கொள்ள வந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு பூவிருந்தவள்ளி, திருமழிசை உள்ளிட்ட பகுதிகளில் வரவேற்பு அளிக்கப்பட்டது.